வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொடிக்கு வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஒரு அடி கனமான கடாய் வச்சுக்கலாங்க. இதில் நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 75 கிராம் வரம் மிளகா, அது கூடவே ஒரு 25 கிராம் காஷ்மீரி மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கிறாங்க. உங்ககிட்ட காஷ்மீரி வத்தல் இல்லைன்னா நீங்கள் 100 கிராம் அளவுக்கு வரமிளகாயை அளந்து எடுத்துக்கோங்க. காஷ்மீரி வத்தல் வந்து கலருக்காக மட்டும்தாங்க சேர்க்குறேன். நல்லா குழம்பு வந்து பிரைட்டாக இருக்குங்க, அதனால காஷ்மீரி வத்தல் போடுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் மட்டுமே போட்டு மித்த ரேஷியோலாம் அதே மாதிரியே போட்டுக்கலாங்க. நம்ம வரமிளகாயை மட்டும் எண்ணெயில் பதக்கினா போதுங்க, மித்த எல்லாமே வெறும் கடாயில் தான் வறுக்க போகிறோம். இப்போ நம்ம போட்ட மிளகாய் வத்தல் வந்து நல்லா கலர் மாறி வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஒரு அகலமான தாம்பாளத்தில் கொட்டிடலாங்க. அடுத்து கடாயில் இருக்கிற எண்ணெயிலையே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை வந்து இந்த குழம்புக்கு நல்லா வாசம் கொடுக்கும், அதனால நல்லா ஒரு கைப்பிடி தாராளமாகவே போடுங்க. கருவேப்பிலையில் ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா கழுவி ஒரு பேப்பரில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா வறுத்துருங்க. நம்ம கடாயில் இருந்த எண்ணெயே கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது, அதனால் அதை ஃபுல்லும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டிடுங்க. நம்ம 100 கிராம் வத்தலை எடுத்துருக்குறோம் இல்லைங்க, அதுக்கு வந்து 250 கிராம் வரம் மல்லிங்க, அதுதான் கணக்கு. நம்ம 1/4 கிலோ மல்லியும் இந்த கடாயில் போட்டு வறுக்க முடியாது, அதனால நான் 2 கட்டமாக பிரித்து நல்லா வறுத்து மிளகாயோடு சேர்த்துக்கிறேங்க. வர மல்லிக்கெல்லாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், வெறும் கடாயிலே வறுத்தா போதுங்க. மல்லி வந்து கலர் மாறிடக்கூடாது, சூடு மட்டும் ஏறணும். நம்ம தொட்டு பார்த்தோம்னா மல்லி வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வரும், பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க. இந்த மாதிரி மல்லியை வந்து தொட்டு பாருங்கள், நல்லா சூடாக இருந்துச்சுன்னா போதுமானது. நம்ம வறுத்த மல்லியையும் மிளகாய் வத்தல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த தாம்பாளத்திலேயே கொட்டிடலாம். அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேங்க. புளிக்குழம்புக்கு வந்து மிளகு வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும், அதனால் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகு வந்து கருகக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வெடிச்சா போதுங்க. இப்போது மிளகு நல்லா பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதையும் நம்ம வறுத்து வச்ச பொருளோட கொட்டிக்கலாம். 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் கருகிராம நல்லா பொரிய விட்டு வறுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளோடவே கொட்டி வச்சிடலாங்க. இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, அதையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் வந்து கருப்பாகக்கூடாது, நல்லா ப்ரௌன் கலராக வறுபட்டு மாறணுங்க. கடலைப்பருப்போட மேல் பக்கம்லாம் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். இந்த மாதிரி மாறிச்சுன்னா போதும், இதை வந்து ஆல்ரெடி வறுத்த பொருளோடவே கொட்டிடலாம். 50 கிராம் துவரம்பருப்புங்க, துவரம்பருப்பையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாவோடவே கொட்டிடலாம். மிளகு வந்து நம்ம 50 கிராம் சேர்த்ததுனால பொடி வந்து நல்லா காரமாக தான் இருக்கும், அதனால் வந்து பருப்பெல்லாம் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்தால் தான் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குங்க பொடி. இப்போ துவரம்பருப்பு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, இதையும் நம்ம வறுத்த பொருளோடவே சேர்த்துக்கலாம். அடுத்து 50 கிராம் உளுந்து சேர்த்துக்கலாங்க, வெள்ளை உளுந்து. உளுந்தையும் நம்ம வெறும் கடாயிலே போட்டு நல்லா வறுத்துடலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் போட்டே வருங்க, எல்லா பொருளும் வறுக்கிறப்போ அப்போ தான் கருகாமல் மிதமான சூட்டில் நம்ம போட்டிருக்க பருப்பெல்லாம் நல்லா சூடேறி பொரிய ஆரம்பிக்குங்க. இப்போ உளுந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு,
இதை வந்து ஏற்கனவே வறுத்த பொருளோடவே கொட்டிடலாம். அரிசி வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. அரிசியை நல்லா பொரிய விட்டுட்டு அதோட நிறம் எல்லாம் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம வறுத்த பொருளோடவே கொட்டிக்கலாங்க. வெந்தயங்க, வெந்தயம் சீக்கிரமா கருக ஆரம்பிச்சிருங்க. அதனால நீங்க வந்து கைவிடாம கிண்டி வெந்தயம் கலர் மாறுறப்போ எடுத்து நம்ம வறுத்த பொருளோட சேர்த்துருங்க. இது கூடவே 20 கிராம் அளவுக்கு கடுகையும் நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சிடலாங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த பக்குவம் போதுங்க. இப்போ நல்லா வெடிக்குது, இதை வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க பொருளோட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த பொருள் எல்லாம் நல்லா சூடு ஆறணுங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. ஃபேன் காத்தில் வைக்க வேண்டாம், அதுவாகவே சூடு ஆறட்டுங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா புளிக்குழம்பு பொடி ரெடி. இதே அளவில் நீங்களும் புளிக்குழம்பு பொடி செஞ்சு சமைச்சு பாருங்கள். எப்படி இருக்குறங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் நம்ம சேனலோட பேஜ் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.